யூடியூப் கிரியேட்டர் பிஸ்னஸ் மீட்டுக்கு உங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறேன். இது அதிக பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான். இப்போ தான் நான் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி கோபிட்டையும் பேசினேன், அவரும் சார் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க, டெஃபினட்டாக நான் வருவேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர், நிறைய யூடியூபர்ஸ் வருவாங்க, ஏற்கனவே ஒரு 10 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து டோட்டலாகவே ஒரு 50 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முன்கூட்டியே ரெஜிஸ்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை பற்றிய டீட்டெயில்ஸ் நான் இப்போ சொல்லிடுறேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் நடக்க போகிற ஒரு ஈவெண்ட், ஒரு ரெசிடென்ஷியல் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இது ரெண்டு நாள் இந்த ஈவெண்ட் நடக்குது. ஸோ ஃபுட்டு அக்காமடேஷன் இதெல்லாம் ஃபுல்லாக பிளான் பண்ணியாச்சு. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, இயர்லியாக ரெஜிஸ்டர் பண்ணால் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு பாலக்காடு போகிற வழியில் வாளையார் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த ஈவெண்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ கேம்பிங், அப்புறம் ட்ரக்கிங், கேம்ப் ஃபயர், இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே நடக்கப்போகுது. ஒரு கேஷுவல் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். பொதுவாக யூடியூபர் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அதிகம் கம்ப்யூட்டரும் மொபைலுமாக சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு ரெண்டு நாள் லைக் மைண்டட் பீப்புளோட என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த ஈவெண்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மாதிரி பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அவங்க பிஸ்னஸ் பற்றி சொல்ல போகிறாங்க. அப்புறம் கோபி அவரோட அனுபவத்தை சொல்லுவார், வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி எப்படி போச்சு அப்படின்றதெல்லாம். ஸோ இந்த மாதிரி பல கிரியேட்டர்ஸ்டேருந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம், பிஸ்னஸஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், எப்படி சோஷியல் மீடியாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ்க்கு, இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படி சோஷியல் மீடியாவை எஃபெக்டிவாக பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப கேஷுவல் ஈவெண்ட், பல விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா முன்கூட்டியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணோம், அதில் ஒரு 140 பேர்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து அடுத்த ஈவெண்ட்டு சீக்கிரம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களே எதிர்பார்க்கல, அந்தளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸாக இருந்தது. ஸோ இந்த முறை வந்து எங்களுக்கு வந்து ஒரு மீட்டப் மாதிரி, அதாவது சும்மா ஒரு ஃபார்மல் ஈவெண்ட் மாதிரி இல்லாமல் ஒரு கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணுவோம். ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு சூப்பர் கிளைமேட் இப்போ இருக்குது, நல்லா ட்ரிசில் மழைலாம் பேஞ்சு அற்புதமாக இயற்கைக்கு மத்தியில் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவோம். ரொம்ப கேஷுவலாக இருக்கட்டும், வரவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு, இவங்க தான் நடத்துகிறாங்க அவங்க தான் நடத்துகிறாங்கன்னு இல்லாமல் எல்லாருமே ஒரு கேஷுவலாக ஷேர் பண்ணிக்கலாம், மொத்தத்தில் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ ஆல் டு அட்டன் தட் ப்ரோக்ராம். வி வில் சி யூ தர். பபாய்.